ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் கூட வாழ்த்துகிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊரடங்கு நாட்களில் ஆராதிக்கக்கூடாத இந்த சூழ்நிலையில் இணையத்தின் வழியாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்கு நான் அவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:9. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:9. நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் மக்களை பார்த்து சொன்ன வார்த்தை இது. அன்று அந்த ஜனங்களை பார்த்து சொன்னது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கேட்பீர்கள், ஆனால் அதை பெற்றுக்கொள்வீர்கள். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் 14:14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவர் சொன்னார் கேளுங்கள், அப்பொழுது தரப்படும். இங்கே சொல்லப்படுகிறது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:24 இப்படியாய் சொல்லுகிற வார்த்தைகள், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிறார் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. நாம் இன்றைக்கு கேட்கிற காரியங்கள் அது யாரிடத்தில் இருக்கிறது? நாம் யாரிடத்தில் ஓடி ஓடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? உலகத்தில் ஓடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், மனிதனை நம்பி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நமக்கு தெரிந்தவர்களை நம்பி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நண்பர்களை நம்பி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், உறவுகளை நம்பி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிறார் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என் நாமத்தினால ஒன்றுமே கேட்கவில்லையே என்று ஆண்டவர் ஏக்கத்தோடு கேட்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே நாம் கேட்கிற பொழுது அவர் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கின்றார். மத்தேயு சுவிசேஷம் 21:22 இப்படியாய் சொல்லப்படுகிற வார்த்தையை கேளுங்கள், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசத்தோடு கேட்கிற எந்த ஜபத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராயிருக்கிறார். நாம் அவரிடத்தில் கேட்கவில்லை, அவரிடத்தில் நாம் இன்னும் விசுவாசத்தோடு கேட்கவே இல்லை. ஆகையினால இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் ஜபங்கள் கேட்கப்படவில்லை என்றும், ஆண்டவர் என் ஜபத்துக்கு பதில் கொடுக்கவே இல்லை என்றும் சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை அழகாக இந்த உலகத்தில் வாழ்ந்து திரிந்த நாட்களில் அவர் எல்லாவற்றையும் நாம் கடைபிடிக்கும்படியாக லகுவான வழியிலே நமக்கு சொல்லி கொடுத்து சென்றிருக்கின்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் நமக்கு தெள்ளம் தெளிவுமாய் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள்.
யாக்கோபு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், ஞானத்தில் குறைவுள்ளவன் தேவனிடத்தில் கேட்கக்கிறவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அவன் தேவனிடத்தில் கேட்கிற பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும். தேவனிடத்தில் கேட்கிற பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே சொல்லப்படுகிறது, அவன் எவ்வளவு ஆகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். எவ்வளவு ஆகிலும் சந்தேகப்படாமல் அவன் விசுவாசத்தோடே கேட்க கடவன் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகையினால நாம் விசுவாசத்தோடு கேட்க இந்த நேரத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய விண்ணப்பங்கள் விசுவாசம் நிறைந்த விண்ணப்பங்களாக இருக்க வேண்டும். கேளுங்கள் நான் தருவேன் என்று சொல்லி இருக்கின்ற ஆண்டவரிடத்தில் நாம் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும், நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். கட்டாயம் என் வாழ்க்கையில் அது நடந்தேறும் என்கின்ற அசைக்க முடியாத ஆணித்தரமான நம்பிக்கையோடு நாம் கேட்க வேண்டும். பலர் ஜெபிக்கிற பொழுது ஜெபம் பண்ணி பார்க்கலாம் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படி அல்ல, என் தேவனிடத்தில் சொல்லுகிற பொழுது அந்த காரியம் நிறைவேற்றப்படும் என்கின்ற, நடந்து முடிந்தாயிற்று என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டோடு கூட நாம் அவரிடத்தில் கேட்கிற பொழுது, என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் கேட்கிறதை கொடுப்பதற்கு சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். என் நாமத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார். இன்றைக்கு நாம் ஏறெடுக்கின்ற ஜபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே என்று சொல்லிதான் நாம் ஜபத்தை ஏறெடுக்கின்றோம். அப்படியா நம்முடைய ஜபங்கள் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் பிதாவினிடத்தில் ஏறெடுக்கப்படுகின்ற எல்லா ஜபங்களுக்கும் உடனடியாக பதில் கிடைக்கவே செய்கிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் என்ன அழகாய் நமக்கு போதிக்கிறது என்று பாருங்கள். நாம் அவரிடத்துல கேட்க வேண்டும், அதை கேட்கிறது அவருடைய நாமத்தினால கேட்க வேண்டும், அந்த கேட்கிறதுல விசுவாசத்தோடு கேட்க வேண்டும், அந்த விசுவாசத்துல கொஞ்சமேனும் சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். கருமையானவர்களை, நாம் என்னவெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம்? நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், நாம் கேட்டால் அவர் நமக்கு கொடுக்கிறார். என்னவெல்லாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 9:6 இந்த வசனத்தை நாம் பிறப்பின் நாட்களில் வாசிக்கிற வசனம். அவருடைய நாமங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன சொல்லப்படுகிறது? அவர் சமாதான பிரபுவாய் இருக்கிறதுனால நாம் அவரிடத்துல சமாதானத்தை கேட்கிற பொழுது ஆண்டவர் உடனே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கின்றார். மீகாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 5:5 சொல்லப்படுகிறது, இவரே சமாதான காரணர், இவரே சமாதான காரணர். ஆதியாகமம் 49:10 இப்படியாய் சொல்லுகிறது, சமாதான கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சமாதான கர்த்தராய் இருக்கிற தேவன். ஆகையினாலே நாம் அவரிடத்துல சமாதானத்தை கேட்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 16:20 இப்படியாய் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இந்த பொல்லாத உலகத்தில் பொல்லாத சாத்தானை நம்முடைய கால்களுக்கு கீழே நசுக்கி போடுவதற்கு சமாதானத்தின் தேவனால் மாத்திரமே முடியும். அந்த சமாதானத்தின் தேவன் யார்? இயேசு கிறிஸ்து. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நம்மை பரிசுத்தமாக்குகிறது சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார்.
அதனால நாம் அவரிடத்துல கேட்கிற பொழுது நம்மை பரிசுத்தமாக்குகிறார், நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார், நமக்கு எதிராய் வருகிற பொல்லாத பிசாசை நம்முடைய கால்களுக்கு கீழே போட்டதை மிதிப்பதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1:20 இப்படியாய் சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஏசையா தீர்க்கதரிசி புத்தகம் 53:5 சொல்லப்படுகிறது, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. கொலோசேயர் 1:20 சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். எத்தனை அழகான வார்த்தைகள் பாருங்கள். சமாதானத்தை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்கு சமாதானத்தின் தேவனாக வந்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நமக்கு சாத்தானின் சதிகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி சாத்தானை நம் கால்களுக்கு கீழே போட்டு மிதிக்க பலன் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஆகையினால நாம் சமாதானத்தை கேட்க வேண்டும். இரண்டாவது, நாம் பலத்தை கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் நாம் பலத்தை கேட்கிற பொழுது அவர் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். காரணம் என்ன? நாம் ஏன் பலத்தை கேட்க வேண்டும்? சமாதானத்தை நம்மால் உண்டு பண்ண முடியாது, சமாதானத்தை உலகத்தில் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால சமாதானத்தை கர்த்தரிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல இந்த பலத்தை நம் உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற பலன் அது நிலையற்றதாக இருக்கும். ஆகையினால வேதம் சொல்லுகிறது, நாம் பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடியினால நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 29:11, மத்தேயு சுவிசேஷம் 2:17 இப்படியாய் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். 1:29:12 எல்லாரையும் அவர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். பிலிப்பியர் 4:13 சொல்லப்படுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் பலத்தை கொடுக்கிற தேவன், இன்றைக்கு சமாதானத்தை கொடுத்த தேவன் நமக்கு பலத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பவுலப்போஸ்தலன் என்ன அழகாக அங்கே ஒரு அறிக்கையை செய்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இது விசுவாசத்தின் அறிக்கையாக இருக்கிறது. நாம் ஜெபிக்கிற பொழுது இந்த அறிக்கை அங்கே வெளியரங்கமாக வேண்டும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். அடுத்ததாவது, ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் கேட்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். 1:15:57 இப்படியாய் சொல்லுகிறது, ஜெயம் கர்த்தருடையது. அல்லேலூயா! ஜெயம் கர்த்தருடையது. அவர் உலகத்தை ஜெயித்தவர், அந்த ஜெயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நாம் ஜெயத்தை அடைய வேண்டும். ஜெயம் அவருடைய கரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறபடியினால நாம் அவரை நாம் ஜெய கிறிஸ்துவாக அறிக்கை செய்கிறோம். இங்கே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் தேவனாயிருக்கிறார். ஆனால் அந்த ஜெயத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய ஜெபங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் செல்லுகிற பொழுது, அவருடைய நாமத்தினாலே நாம் கேட்கிற பொழுது அது நமக்கு கிடைக்கிறதாய் இருக்கிறது. அதுபோல 1:4 இப்படியாய் சொல்லுகிறது, தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் நாம் தேவனால் பிறந்திருக்க வேண்டும். நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்கின்ற விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது
அந்த விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. ஆகையினால ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராயிருக்கிறார். விசுவாசத்தில் உறுதிப்பட்டு நிற்கிற பொழுது நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 12:11 இப்படியாய் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை ஜெயித்தார்கள்? ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆட்டுக்குட்டியான ஒரு இரத்தத்தில் தோய்க்கப்பட்டு வெளுக்கப்பட்டவர்கள் பரலோகத்தில் தேவனை துதித்து கொண்டிருக்கிறதை யோவான் அங்கே பார்க்கிறார். தன்னுடைய தரிசனத்தில் அவர் பார்த்தபொழுது இவர்கள் யார் என்று அங்கே கேட்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தவர்கள். இவர்கள் யார்? பிசாசை ஜெயித்தவர்கள். இவர்கள் எப்படி பிசாசை ஜெயிக்கிறார்கள்? இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பிசாசை ஜெயிக்கிறவர்களாக, உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நம்மை மாற்றுவதற்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்குவேன் என்று சொல்லுகிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். அடுத்ததாக நன்மைகளை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். கர்மியானவர்களே, நன்மைகளை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 7:11 7:11 இப்படியாய் சொல்லப்படுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற பாவத்தில் பிறந்து பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாவ ஜென்மங்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லவற்றை கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா? நம்முடைய பிள்ளைகளுக்கு உச்சிதமானதை கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா? அப்படி இருக்கின்ற பொழுது, பொல்லாதவர்களாகிய நீங்களே அப்படி நினைக்கும் பொழுது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மை ஞானவிகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையினால அவர் நமக்கு நன்மை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக ஆவியானவரை அவர் நமக்கு கொடுக்கிறார். நாம் செபிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். தீத்துவுக்கு எழுதுனே 3:7 இப்படியாய் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் சம்பூரமாய் பொழிந்தருளும் படி பொழிந்தருளினார். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அவர் பொழிந்தருளின தேவனாயிருக்கிறார். நாம் அவரிடத்தில் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியை நமக்கு தருகிறவராயிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:13 11:13 இப்படியாய் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவதற்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிகமான நிச்சயம் அல்லவா? என கருமையானவர்களே, நாம் அவரிடத்துல கேட்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அதுபோல அடுத்ததாக ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். நாம் கேட்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:19 இப்படியாய் சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியான உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அது சர்ப்பமாயிருந்தாலும் சரி, அது தேளாயிருந்தாலும் சரி, நீங்கள் அவைகளை மிதிப்பீர்கள். சத்ருவுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளும்படி உங்களுக்கு அவர் ஒப்புக்கொடாமல்
அந்த வல்லமையை நீங்கள் மேற்கொள்ளத்தக்கதாக அவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து பொல்லாத பிசாசை மேற்கொள்ளுகிற பலத்தை தருவார். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் பொல்லாத அந்தகார கிரியைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். அவரிடத்துல கேட்கிற பொழுது அவர் அதிகாரத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட ஆண்டவர் நமக்கு ராஜ்யத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:32. லூக்கா 12:32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்திய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற பெரும் பிரச்சனைகள், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கட்டவிழ்க்கப்படுகின்ற போராட்டங்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிற அத்துமீறல்கள், உத்தரப்பிரதேசத்திலே 400 தேவாலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, ஏறக்குறைய 500 மேற்பட்ட பாதிரிமார்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது, இவையெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற மீடியாவானாலும் சரி, என்ன தகவல்கள் ஆனாலும் வெளிவராதபடிக்கு அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தினாலே அவர்கள் மறைத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்துல நீங்கள் கேளுங்கள், இந்த தேசத்தை இந்த ராஜ்யத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன், அதற்கு பிதா பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அவரிடத்துல கேட்கிற பொழுது, இன்றைக்கு நாம் அவரிடத்துல வேண்டிக் கொள்ளுகிற பொழுது, இன்றைக்கு நாம் அவரிடத்துல உண்மையாய் கேட்கிற பொழுது, அவருடைய நாமத்தினாலே நாம் கேட்கிற பொழுது, விசுவாசத்தோடு கேட்கிற பொழுது, சந்தேகப்படாமல் நாம் கேட்கிற பொழுது, இந்தியாவினுடைய ராஜ்யத்தை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த தேசத்தை அவருக்கு சொந்தமாக்க போகிறார். கடைசி காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எழுப்புதலின் நேரம் சமீபத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் காலம்தான், என் தேவனாகிய கர்த்தர் இந்தியாவை ரட்சிக்கப் போகிறார். இந்தியா பரலோகத்துக்கு சொந்தமாக போகிறது. அந்த ஆட்களிலிருந்தே அவருடைய தாசர்கள் பாச ஜீவானந்தம் போன்றவர்கள் எல்லாம் பாடின பாடல்கள் என்ன தெரியுமா? பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார்கள் துதியுங்கள் என்று சொல்லி அவர்கள் பாடல் பாடினார்களே, அந்த பாடல் வரிகள் அது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வரிகள். இன்றைக்கு அது நடக்க போகிறது. பரலோகத்தை இந்தியர்கள் தான் நிரப்ப போகிறார்கள். பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவதை தேவன் விரும்புகிறார். அந்த ராஜ்யத்தை கொடுப்பதற்கு பிதா பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகையினால எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நாம் ஜபிக்கிற ஜபம், அவரிடத்துல கேட்கிற வேண்டுதல்கள், அது அவரிடத்துல நேரடியாய் கேட்க வேண்டும். நாம் ஏனோ தானோ என்று கேட்பதல்ல, எப்படியோ ஒன்று ஒரு வார்த்தை வாய்க்கு வந்த வார்த்தைகளை சொல்லி கேட்பதல்ல, அவரிடத்துல உண்மையாய் கேட்க வேண்டும், விசுவாசத்தோடு கேட்க வேண்டும், இமியளவேனும் சந்தேகப்படாமல் நாம் அவரிடத்துல கேட்க வேண்டும். அப்படி கேட்கிற பொழுது என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறதற்கு அவர் நம்பத்தகுந்தவரும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு விமானத்தில் ஒரு 4-5 பேர் பயணித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது விமானம் தத்தளித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு சிறு பையன் மாத்திரம் அவன் ஜாலியாக விளையாடி கொண்டிருக்கிறான். மற்றவங்களாம் ஐயோ என்னவோ ஆயிடுச்சே எப்படி என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பையன் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான், தம்பி உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவர்கள் அவரிடத்துல கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், வை ஷுட் ஐ, நான் ஏன் பயப்பட வேண்டும். அவன் சொல்கிறான், நான் எதற்காக கவலைப்பட வேண்டும், நான் ஏன் பயப்படணும், ஏன் அப்படி சொல்லுகிறாய் என்று சொன்னால், இந்த விமானத்தை இயக்குகிற விமானி என்னுடைய தகப்பன், என்னுடைய தகப்பன் இஸ் மை டேட், த பைலட் இஸ் மை டேட், ஸோ வை ஷுட் ஐ அஃப்ரைட் என்ற அந்த வார்த்தை அழகாய் அவன் சொல்லுகிறான், நான் ஏன் பயப்பட வேண்டும். எத்தனை நம்பிக்கை பார்த்தீர்களா, எத்தனை விசுவாசம் பார்த்தீர்களா? அவனுக்கு தெரியும், அவன் தகப்பன் ஒரு பொழுதும் அவனை கைவிட மாட்டார் என்று சொல்லி அவனுக்கு தெரியும். அவன் தகப்பன் ஒரு போதும் அவனுக்கு தீங்கு வர வைக்க மாட்டார் என்று அவனுக்கு தெரியும். அவனுடைய தகப்பன் அவனை பத்திரமாய் கொண்டு போய் வீடு சேர்ப்பார் என்று சொல்லி
அந்த குழந்தைக்கு தெரியும். எத்தனை விசுவாசம் பாருங்கள் அவன் தகப்பன் மேல். இன்றைக்கு ஆண்டவர் அத்துணை விசுவாசத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கேளுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் பிள்ளைகள் கேட்பார்களா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். ஆகையினால விசுவாசத்தோடு நாம் கேட்கிற பொழுது, இமியளவேனும் சந்தேகம் இல்லாமல் கேட்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார், நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார், அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார், அவர் நமக்கு நன்மைகளை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார், அவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறவராகவும் ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிற தேவனாகவும் அவர் இருக்கிறார். அவர் என்றும் மாறாத தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வாக்கு மாறுவதற்கு அவர் மனுப்புத்திரன் அல்ல, அவர் சொல்லி செய்யாதிருப்பவர் அல்ல. எல்லாவற்றையும் வாக்குதத்தத்தின்படியே அவர் செய்திருக்கிறார். ஆகையினால இன்றைக்கும் அவர் நம்மை கேட்கும்படியாய் அழைக்கிறார். கேளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். கேட்போம், பெற்றுக்கொள்வோம். நன்மைகளை அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாய் ஜீவிப்போம். இந்த தேசத்தை அவருக்கு சொந்தமாக்குவோம். கர்த்தர் தாமே தம்முடைய வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஒரு நிமிடம் அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆராதிக்க முடியாத இந்த சூழ்நிலையிலும் என் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே நீர் எங்கள் மேல் வைத்திருக்க அன்பை வெளிப்படுத்தும்படியாய் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி எங்களை கேட்கும்படியாய் அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் கேட்கிற பொழுது விசுவாசத்தோடு கேட்கவும், ஆண்டவரே உறுதிப்பாட்டோடு கேட்கவும், ஆண்டவரே இம்மியளவேனும் சந்தேகப்படாமல் கேட்கவும், எல்லாவற்றையும் நீர் சொல்லுகிறபடியெல்லாம் அதுவிலை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இரக்கத்தை தருவீராக. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த குடும்பங்களில் என் தேவனாகிய கர்த்தருடைய சமாதானம் நிலைத்திருப்பதாக. ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே நீர் அவர்களுக்கு பலத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே நீர் அவர்களுக்கு நன்மைகளை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே நீர் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை தருவீராக. பரிசுத்த ஆவியை பொழிந்தருள்வீராக தகப்பனே. ஆண்டவரே நீர் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பீராக, அவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பீராக. என் தேவனுடைய சமூகம் அவர்களோடு கூட இருந்து நடத்துவதாக தகப்பனே. நீ சொன்ன வார்த்தை அவர்களுக்கு ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில் பலிக்கும்படியான கிருபைகளை தருவீராக தகப்பனே. ஆண்டவரே உமது வார்த்தைகள் ஒருபோதும் வறுமையாய் வருவதே இல்லை, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே அது தன் கடமையை செய்தே தீரும். ஆண்டவரே அது ரட்சிப்புக்குள்ளாய் அனைவரையும் வழி நடத்தும். என் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே உமது மகிமையிலே உமது பிள்ளைகளை ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அற்புதங்களை காண பண்ணுவீராக. கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நீர் அதற்கேற்றவர்களாய் மாற்றித்தார். அப்பா, அடிமையை மறைத்து நீர் பேசின கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் மாத்திரம் மகிமைப்பட சாமி, உமக்கு எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா.